சென்னையில் புதிய தலைமுறை உதவி ஆசிரியர் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்த பகுதி சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் அது நெடுஞ்சாலைத்துறையின் கட்டுப்பாட்டில் வருவதாகவும் மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னை ரிப்பன் மாளிகையில் மழைநீர் வடிகால் பணிகள் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மாநகராட்சி ஆணையாளர் ககன்தீப் சிங் பேடி, நெடுஞ்சாலை நீர்வளத்துறை உள்ளிட்ட பல துறைகள் இணைந்து கடந்த 7 மாத காலமாக பணிகள் நடப்பதாக தெரிவித்தார். பணிகளை 10 நாட்களில் முடிக்கவிருப்பதாகவும் இதுவரை 482 கிலோமீட்டர் அளவுக்கு பணிகள் முடிந்திருப்பதாகவும் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். புதிய தலைமுறை உதவி ஆசிரியர் முத்துகிருஷ்ணன் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்த பகுதி சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் அவர் கூறினார். நேத்து வந்து ஒரு மாநகராட்சியுடைய ட்ரெயின் கிடையாது, இன்னொரு துறையுடைய ட்ரெயின்லே ஒரு தெர் வாஸ் அன் ஆக்சிடென்ட், ரொம்ப சேட் அசம்பாவிதம் ஒரு நடந்தது. ஒரு வி லாஸ்ட் ஒன் யூத் ஓவர் தேர். அதாவது இட்ஸ் நாட் ஈவன் இஃப் இட் இஸ் நாட் எ கார்பரேஷன் ட்ரெயின், ஆஸ் கார்பரேஷன் கமிஷனர் இட் இஸ் மை டியூட்டி டு கன்வே தேட். ஒரே அதாவது ஒரு அதிகாரி மற்றும் பொதுமக்கள், அரசு பொதுமக்கள் சேர்ந்து வந்து இது இதுக்கு முயற்சி எடுத்தால்தான் எந்த மாதிரி இன்சிடென்ட் இல்லாமல் ஒரு இந்த ஸ்டாம் ட்ரெயினுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கலாம். சென்னையில் மழைநீர் தேங்காதவாறு நிரந்தர தீர்வு காணும் வகையில் 1366 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பணிகள் நடைபெறும் இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருப்பது சம்பந்தப்பட்ட பொறியாளர்களால் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், ஒரு சில இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்படாத ஒப்பந்ததாரர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. வடிகால் மற்றும் பிற சேவைத் துறைகளின் சார்பில் பணிகள் நடைபெற்று வரும் இடங்களில் தடுப்புகள் இல்லாவிட்டால் 1913 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் எனவும் சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது.